இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மக்கள்கிட்ட பரவலாக இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செய்கிற வேலை அவங்களுக்கு பிடிக்கிறதே கிடையாது. இது நீங்கள் பல பேர்கிட்ட பார்க்கலாம், ஏன் நீங்கள் கூட அதில் ஒருத்தராக இருக்கலாம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், இல்லை யாருக்கிட்டையாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஜாபில் இருந்தாலும் சரி, பொதுவாக மக்கள்கிட்ட கேட்டிங்கனாவே அவங்க சொல்லுவாங்க அவங்க செய்கிற வேலை அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு. இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகுன்னா, நாளடைவில் அவங்களுடைய மனநலமே பாதிக்கப்பட்டுரும். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே அவங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளுமே அவங்க வந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இல்லாமல் ஒரு பேர்டனை சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. இதையெல்லாம் எப்படி தவிர்க்கலாம், நீங்கள் செய்கிற வேலையை எப்படி நீங்கள் நேசித்து செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் உணர்த்துறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு மன்னர் ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே என்ன தேவையோ அதை வந்து சீரும் சிறப்புமாக செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவருடைய நாடு பார்த்திங்கன்னா ரொம்ப வளமான நாடு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இவர் டே டு டே லைஃப்பில் ஒவ்வொரு நாளுமே காலையில் கிளம்பி குளிச்சுட்டு போயிடுவார். போயிட்டு அங்கே அரசாங்க கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் ஈவினிங் வந்துடுவார். இது வந்து அவருக்கு ரொட்டீனாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் நாளடைவில் என்னாச்சுன்னா, அவருடைய வேலை வந்து அவருக்கு ரொம்ப சுமையாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு நாளுமே அங்கே போய் மறுபடியும் அதே வேலையை செய்கிற மாதிரி இருந்துச்சு. இதனால் என்னென்னா, அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலையை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அவ்வளோ பெரிய நாட்டுக்கே ராஜாவாக இருக்கார், ஆனாலுமே அவருக்கு வந்து மனசில் ஒரு மகிழ்ச்சியே இல்லாமல் போயிடுச்சு. ஒவ்வொரு நாளுமே ரொம்ப வருத்தத்தோடு அந்த வேலைகள்லாம் செய்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ரொம்ப சோகத்தில் இருந்தார். நாளடைவில் என்னாச்சுன்னா, அவருக்கு வந்து பசியே எடுக்காமல் போயிடுச்சு. சாப்பிடவே தோணலை, தூக்கமே வரலை, எப்பவுமே ஒரு மாதிரி ஒரு மனசோர்வோடவே இருந்தார். இது அவர் செய்கிற வேலையுமே அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அரசாங்க கடமைகளெல்லாம் சரியாக செய்ய முடியலை. இது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பித்தார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப யோசனையோடு அவருடைய அரியணையில் உட்காந்துக்கிட்டு இருந்தார். அந்த சமயம் அந்த நாட்டுக்கு ஒரு ஜென் துறவி ஒருத்தர் வந்தார். அவர் மன்னரை வந்து பார்க்குறாரு. மன்னருமே ஜென் துறவிக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள்லாம் செஞ்சுட்டு அவர் அங்கேயே தங்க வச்சு அவரை பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் மன்னர் வந்து ஜென் துறவியை மீட் பண்ணுறதுக்காக வர்றாரு. உடனே அந்த துறவியுமே உட்கார வச்சு பேசுகிறாரு. சொல்லுங்கள் மன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களை பார்த்தாவே தெரியுது நீங்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னுட்டு. உங்கள் முகத்தில் ஒரு கலையே இல்லையே, மகிழ்ச்சியே இல்லாமல் ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்களே, என்ன காரணம்? நீங்கள் இவ்வளோ பெரிய நாட்டுக்கு மன்னராக இருக்கீங்க, நீங்கள் நினச்சா நடக்காதது இங்கே எதுவுமே கிடையாது, ஆனாலுமே உங்கள் முகத்தில் ஒரு மலர்ச்சியே இல்லையே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் துறவி கேட்குறாரு. உடனே மன்னருமே அவருக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்கிறாரு. அதாவது அவரோட வேலை வந்து அவருக்கு பிடிக்கலை, மன்னராக இருக்கிறதே எனக்கு பிடிக்கலை, எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுமை அதிகமாகிட்டே போகுது, இதனால் நிம்மதியாக சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல, தூக்கமே வரமாட்டேங்குது, கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய உடல்நிலை வந்து சரியில்லாமல் போயிட்டுருக்கு, மனநிலையுமே சரியில்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த ஜென் துறவிக்கிட்ட அந்த மன்னர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார். இது எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டுட்டு அந்த ஜென் துறவி சொல்கிறாரு, நம்மண்ணா இப்போ என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த வேலை தான் பிரச்சனையாக இருக்குது, இந்த வேலையிலிருந்து நீங்கள் விடுபட்டுட்டீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மன்னருமே ஆமாங்க ஐயா, நீங்கள் சொல்கிறது சரி தான், எனக்கு இந்த வேலை பிடிக்கலை, இதுலேருந்து நான் விடுபட்டுட்டேன்னா கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ஜென் துறவி ஒரு ஐடியா சொல்கிறாரு, என்னென்னா, அது உங்களுடைய மகன் இருக்கார்ல, அந்த மகனை வந்து நீங்கள் வந்து அரியணை உட்கார வச்சு அவரை மன்னராக்கிருங்க, நீங்கள் வந்து ஓய்வு எடுத்துங்க, ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் எப்பவும் போல் மக்களை மீட் பண்ணிக்கிட்டு இல்லை வேறு ஏதாவது வேலைகளை செஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் சொல்கிறாரு. அதுக்கு மன்னர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்குது, ஆனால் என்னுடைய மகனுக்கு வந்து வயசு 5 தான் ஆகுது, ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், அவனை வந்து நான் மன்னராக அங்கே உட்கார வைக்க முடியாது, ஏன்னா இவ்வளோ பெரிய நாட்டை கட்டி ஆளணும்னா அதுக்கு நிறைய அனுபவங்கள் வேணும், அந்த அனுபவங்கள் பெறுறதுக்கு என்னுடைய மகனுக்கு ரொம்ப நாள் ஆகும், அது வரைக்கும் நான் வந்து அவனை மன்னராக்க முடியாது, வேறு ஏதாவது யோசனைகள் இருந்தால் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்குறாரு. உடனே அந்த ஜென் துறவி வந்து, சரிங்க மன்னா, எனக்கு வேறு ஒரு யோசனை இருக்குது, அது உங்களுக்கு சரிபடுமான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள், அதாவது உங்களுடைய மகனை வந்து நீங்கள் மன்னராக்க முடியாது, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன மன்னராக்கிருங்க,
நான் இந்த நாட்டோட பொறுப்பை எடுத்துக்கிறேன், நீங்கள் வந்து இந்த வேலையிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருங்க, நீங்கள் அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன மகிழ்ச்சியப்படுதோ அதை செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் துறையை சொல்கிறாரு. மன்னருக்கு இந்த ஐடியாவுமே சரியாக தான் படுது. சரிங்க ஐயா, நீங்கள் வந்து நாளையிலேருந்து இந்த நாட்டோட மன்னராக வந்து நான் உங்களுடைய முடிசூடி அந்த அரியணையில் உட்கார வச்சிட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பொறுப்பெல்லாம் எடுத்துங்க, நான் வந்து இந்த வேலையிலேருந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு நான் வேறு ஏதாவது வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இந்த சென்துறை வந்து, சரிங்க மன்னா, நீங்கள் வந்து இப்போ என்ன மன்னராக்கிட்டீங்க, இப்போ என்ன மன்னராக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த மன்னருமே, நான் வந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணலான்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, தொழில் பண்ணுறது காசு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்துறை கேட்குறாரு. அதுக்கு மன்னர் வந்து, நான் இந்த நாட்டோட கஜானாவிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு சென்துறை வந்து, இங்கே பாருங்க மன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய மன்னர் பதவியை எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த நாட்டோட கஜானாவிலேருந்து எல்லாமே எனக்கு வந்து சொந்தமாயிடுச்சு, இதிலிருந்து நீங்கள் எந்த ஒரு காசுமே எடுக்க முடியாது, அரசாங்க சொத்துக்களையோ இல்லை அரசாங்க பொறுப்புகளையோ நீங்கள் வந்து பயன்படுத்த முடியாது, வேறு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு உடனே அந்த மன்னர் வந்து, அது ஒன்றும் இல்லைங்க ஐயா, நான் வந்து யாருக்கிட்டையாவது வேலைக்கு போயிடுவேன், வேலைக்கு போய் அது மூலமாக வர வருமானத்தை வச்சு நான் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த சென்துறையுமே, நீங்கள் ஏன்ம்மா வேற எங்கேயாவது வேலைக்கு போகிறீங்க, பேசாமல் ஏன் கூடயே வந்து ஜாயின் பண்ணிடுங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வேலை தரேன், அந்த வேலையை செய்யுங்க, அதுக்கான சன்மானம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொல்கிறாரு. மன்னருக்குமே இது சரியாகப்படுது. சரிங்க ஐயா, நீங்கள் வந்து என்ன வேலை சொல்கிறீங்களோ செய்கிறேன், உங்கள்கிட்டயே நான் வேலைக்கு சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. உடனே அந்த சென்துறை வந்து, சரிங்க மன்னா, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நாளையிலேருந்து இந்த நாட்டை வந்து நீங்கள் பாதுகாக்கணும், இந்த நாட்டை நீங்கள் தான் வந்து ஒரு மன்னர் பொறுப்புலேருந்து நீங்கள் தான் வந்து எல்லா பொறுப்புகளையுமே ஏற்றுக்கிட்டு செய்யணும், நான் தான் மன்னர், ஆனால் நான் வந்து உங்களை இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்காக நான் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து இங்கே உங்களை உட்கார வச்சுட்டு போகிறேன், நீங்கள் எல்லா பொறுப்புகளையும் எடுத்து செய்யுங்க, நான் வந்து என்னுடைய குடிசைக்கு போயிடுவேன், மறுபடியும் அடுத்த நாள் வந்துட்டு உங்கள்கிட்ட என்னென்ன பொறுப்புகள்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்துறையும் சொல்கிறாரு. மன்னருக்குமே சரியாகப்படுது. சரி, நாம் வந்து அவருக்கு தானே வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு போயிட்டார். இப்போ சென்துறையுமே அவருடைய குடிசைக்கு போயிட்டார். இப்போ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா காலையில் அரண்மனைக்கு வந்து மன்னர் வருவார், வந்துட்டு எப்பவும் போல் எல்லா பொறுப்புகளுமே எடுத்து செய்வார். ஈவினிங்கில் அந்த சென்துறை வந்து என்னென்ன வேலை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சென்துறை எல்லார்ட்டுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் துறவியுமே அவரோட குடிசைக்கு போயிடுவார். இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு சில மாதங்கள் கழித்து சென்துறை மறுபடியும் மன்னரை மீட் பண்ணிவிட்டு, மன்னா இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மன்னருக்கு வந்து இது ரொம்ப பெரிய ஒரு மாற்றமாக இருந்துச்சு. மன்னர் பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இந்த வேலைகளை தான் முன்னாடியும் செஞ்சுக்கிட்டு இருந்தார், இப்போவுமே அதே வேலைகளை தான் செய்கிறாரு, ஆனால் இப்போ செய்யும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருந்தார். மன்னர் வந்து இதையும் கேட்குறாரு அவர்கிட்ட, ஐயா முன்னாடி நான் செஞ்சும்போது ரொம்ப சோகமாக இருந்தேன், என்னால் வந்து எதுவுமே சரியாக செய்ய முடியல, நாளடைவில் வந்து நான் ரொம்ப நலிவடைஞ்சு போயிட்டு இருந்தேன், ஏன்னா இப்போது அதே வேலையை தான் திரும்ப செய்கிறேன், ஆனால் இப்போ எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, எனக்கு சரியான நேரத்தில் வசிக்குது, சரியான நேரத்தில் தூங்குறேன், எல்லா வேலைகளும் சரியாக செய்கிறேனே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு சென்துறை சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லாமண்ணா, முதல் நீங்கள் வந்து செஞ்சது என்னென்னா, அது வந்து உங்களுக்கு தனியாக யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட வேலை கிடையாது, நீங்களாக எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்ய வேண்டியதாக இருந்துச்சு, ஆனால் இப்போ என்னாச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு மேலே ஒரு அதிகாரி மாதிரி இருக்கேன், நான் வந்து உங்ககிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டேன், இப்போது அந்த வேலை வந்து உங்களுக்கு ஒரு கடமை ஆகிடுச்சு, அந்த கடமைங்கிறது நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டீங்க, அதனால் அந்த கடமையை நீங்கள் வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக செஞ்சுக்கிட்டு வரீங்க, அது இல்லாமல் அந்த கடமையை செய்யும்போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியுமே ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சென்துறவி சொல்கிறாரு. இப்போ தான் மன்னருக்குமே புரியுது, அவர் செஞ்ச அதே வேலை தான், ஆனால் முன்னாடி வந்து எல்லா வேலைகளுமே ஒருத்தர் வந்து இவளுக்கு ஒரு கட்டளை கொடுக்காமல் இருந்ததுனால ஏதோ எல்லா வேலைகளுமே இழுத்து இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார், அதனால் அந்த வேலையெல்லாம் ரொம்ப சுமையாக மாறிடுச்சு, ஆனால் இப்போ வந்து மேலே ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லா வேலைகளுமே ஒரு கடமையாக நினச்சி செய்கிறாரு, ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போது சென்துறை வந்து, மன்னா நீங்கள் வந்து இப்போது மகிழ்ச்சியாக இருக்கீங்க, அதனால் இந்த நாட்டை மறுபடியும் உங்கள்கிட்டயே ஒப்படைக்கிறேன், நீங்கள் எப்பவும் போல் ரொம்ப மகிழ்ச்சியாக சீரும் சிறப்புமாக அந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு
அந்த நாட்டை மன்னர்கிட்டே ஒப்படைச்சிட்டு செந்துறவி அங்கேருந்து போயிடுறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், பல மனிதர்கள் வந்து கொஞ்சம் கூட அந்த வேலையை பிடிக்காம தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த வேலைக்குன்னு ஒரு ஜஸ்டிஸ் நீங்கள் பண்ண முடியறதில்ல, அந்த வேலையை வந்து நீங்கள் திறம்பட செய்ய முடியாமல் போயிடுது. நாளடைவில் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய எஃபிஷியன்சியுமே குறைஞ்சி போயிடுது, உங்களுடைய திறமைகளையுமே நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு தவறிடுறீங்க. இப்போது இதுக்கெல்லாம் தீர்வு என்னென்னா நீங்கள் செய்கிற வேலையை ரொம்ப நேசித்து செய்ய ஆரம்பிங்க. அப்படி செய்ய ஆரம்பித்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக போகும். கன்ஃபியூஷியஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான், அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா எப்போ ஒருத்தர் அவருடைய வேலையை வந்து நேசிக்க ஆரம்பிக்கிறாரோ அவருக்கு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுமே இன்பமான நாளாக தான் இருக்கும். அவருக்கு வந்து தனியாக வெக்கேஷன்லாம் தேவை கிடையாது, எல்லா நாளுமே ரொம்ப மகிழ்ச்சியாக கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இப்போ வேலையை சூஸ் பண்ணும்போது நல்ல வேலையாக சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு அமைஞ்ச வேலை ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி இருந்தாலுமே உங்கள் வேலையை நீங்கள் நேசித்து செய்ய ஆரம்பிங்க. ஒரு சில நாட்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் எப்போ நீங்கள் நேசித்து செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அதிலிருந்து உங்களுக்குள்ளே ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும், நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. எப்போ நீங்கள் உங்களுடைய வேலையை நேசித்து செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போலேருந்து தான் உங்கள் வாழ்க்கையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதியை நீங்கள் வேலையில் தான் செலவிடுறீங்க, அந்த வேலையை நீங்கள் நேசித்து செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாகவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.